காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன், உந்தன் முன்னிலையில் நாள் பணிந்தேன், உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லே இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உமது அறிவாலை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 14, இறைவசனங்கள் 14 தொடக்கம் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, யோவான் எனும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. மண்ணுலகம் எனும் பயிர் முற்றி விட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகங்கள் தமது அறிவாலை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடம் கூர்மையான அறிவால் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அறிவாலை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அறிவாலை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிவிட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அறிவாலை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் எனும் பெரிய பிளிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிளிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிளிவு குழியில் இருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தால் 2 மீட்டர் ஆழமும் 300 கிலோமீட்டர் தொலைக்கும் பாய்ந்தோடியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். Thank you.
இறக்கும் வரை நம்பிக்கையோடு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சொட்டுவேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 5 தொடங்கி 11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின் மிகு கற்களாலும் நேற்றை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலூறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயற்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. வானிலை அவதானிகள் சிவப்பு எச்சரிக்கையை வடக்கு கிழக்குக்கென்று சொல்லி விட்டிருக்கின்றார்கள். சூறாவளி கடல் கொந்தளிக்கும், காற்று அதிகமாக வீசும், கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றவாறான பல அறிவித்தல்கள், நிதானமாக அவதானமாய் இருங்கள் என்று பல அறிவித்தல்கள் இந்த நாள்களிலே எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வருகை எப்போது இருக்கும்? மெசியா எப்போது வருவார்? மீட்பர் எப்போது வருவார் என்று தொடக்கத்திலேயே மெசியாவுக்காக பலர் காத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் குறித்த ஞாயிறு பாடலை பாடுகின்றோம், ஆயிரக்கணக்கான வருடங்களாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே தான் வாக்களிக்கப்பட்டபடி மெசியா இந்த உலகிலே பிறந்தார். ஏன்னு சொன்னால் அது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. மெசியா பிறப்பார் என்பது கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நம்பிக்கையோடு
எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மெசியா இந்த உலகில் பிறந்தார். இன்னும் ஒரு வருகை ஒன்று உண்டு, அதுவும் வாக்குறுதியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருந்தார்கள், மகிழ்ச்சியோடு பாடினார்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாய். ஆனால் இன்றைய கால மக்கள், நாங்கள் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலையை ஒத்தவர்களாக, நாமும் ஆயிரம் ஆண்டு காலமாக அல்லது 2000 ஆண்டு காலமாக உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று இந்த மக்கள், இறை மக்களாகி நாங்கள் எது காத்திருக்கின்றோமா அல்லது பாடுகின்றோமா, எதிர்நோக்கோடு இருக்கின்றோமா அல்லது எதிர்நோக்கு நம்பிக்கை கேட்டு விதமாக நம்முடைய இக்கால வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அதற்கு ஆண்டவர் சொல்கின்ற சில அறிகுறிகள், மெசியாவினுடைய அல்ல மீட்பருடைய 2வது வருகையிலே நடக்கப் போகின்ற அந்த நீதி தீர்ப்பின் போது செய்யப்படுகின்ற ஏற்பட போகின்ற சில அறிகுறிகள் பற்றி இன்றைக்கு நச்சி சொல்லுகின்றது. நானே அவர் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று பலர் சொல்ல கேள்விப்படுவீர்கள். அதுவும் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. மெசியா வருகின்றார் என்று சொல்லி ஒரு சாரார் குரல் எழுப்பி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இப்படி சொல்லுகின்ற போது அவர்கள் பின்னே போகாதீர்கள், பலர் என் பெயரை வைத்து உங்களை குழப்புவார்கள். என் பெயரை வைத்து பலர் உங்களை குழப்புகின்றார்கள். உங்களுக்குள்ளே இருக்கின்ற எளிமையான அடிப்படையான சின்ன சின்ன நம்பிக்கையான விடயங்களை குழப்பி ஒன்றும் இல்லாமல் உங்களை ஆக்குவார்கள். நாங்கள் சிறு வயதிலே பெற்றுக்கொண்ட சிறிய விசுவாச வாழ்வு, அது புனிதர் வணக்கமாக இருக்கலாம், நற்கருணை சந்திப்பாக இருக்கலாம், திருப்பலியாக இருக்கலாம், திரு வழிபாடுகளாக இருக்கலாம், திருச்செவமாலையாக இருக்கலாம், சிறிய சிறிய வழிகளினூடாக நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை கட்டி காத்து வருகின்றோம். ஆனால் சிலர் வந்து உங்களை குழப்புவார்கள், இதோ வருகின்றார் மீட்பர், அவருக்கேற்ற மாதிரி புத்தகத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பல புனிதர்கள் இறை வழியை காட்டியவர்கள். அந்த இறை வழியிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது ஆண்டவருடைய காலம் எது என்பதை நாங்களாகவே தெளிவாகவே புரிந்து எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வோம். என்று சொன்னால் அந்த இறுதி காலம் எப்போது என்று யாருக்கும் தெரியாது, அது நடக்கும். மெசியா பிறப்பார் என்று காத்திருந்தது நடந்தது மாதிரி மீட்பர் ஆண்டவர் தன்னுடைய 2வது வருகையை இந்த உலகத்தின் மீது வெற்றியோடு மேற்கொள்ளுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இறை வார்த்தையும் சொல்கின்றது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் பார்க்கிறோம். இறை வார்த்தையில் சொன்னபடி இந்த உலக இயற்கையிலே ஏற்பட போன்ற மாற்றங்கள், மனிதர்கள் தங்களுக்குள் எவ்விதமான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்வார்கள், அரசுகள் எப்படி செயல்படும், அதிகாரிகள் எப்படி செயல்படுவார்கள் என்று பல அறிகுறிகளை ஆண்டவர் தருகின்றார். இவ்விதமாக நடக்கின்ற போது நீங்கள் நிதானமாயிருங்கள், ஆண்டவருடைய நாள் வரும். இன்று போர் என்று நாங்கள் பார்க்கிறோம். போர் இன்றைக்கு போர் நடந்ததுனாலே நாளைக்கு ஆண்டவருடைய வருகை என்று சொல்ல முடியாது. போர்கள் இவ்விதமான அழிவுகள் நடக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்களை சரியாக நிதானமாக வைத்திருக்க வேண்டும். இவ்விதமான நிலைகளை பார்க்கணும். நாங்கள் எங்களை தயார் நிலையிலே வைத்திருக்கணும் ஆண்டவரை சந்திக்க. ஆனால் ஆண்டவர் எப்போது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. வேதாந்தத்தில் சொல்ல போன்றப்படுகின்றது, சாமத்திலே கள்வன் வருவான்னு சொன்னால் வெளித்திருந்து காத்திருப்பது போல நாங்கள் ஒவ்வொருவரும் வெளித்திருந்து காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய வருகைக்காக, ஆண்டவரை எதிர்கொள்ள. அந்த வகையிலே ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது எப்போதும் அந்த ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது, புனிதமாக வைத்திருக்க வேண்டியது ஒவ்வொரு இறை மக்களுடைய
கிறிஸ்தவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. இதற்காக நாங்கள் ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். எப்போதுமே நாங்கள் ஆண்டவரை சந்திக்க செல்லுகின்ற மக்களாக தயார் நிலையில் இருக்க தூய் ஆவியார் எங்களை வழிநடத்த இந்த பள்ளியிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி சபிப்போம். பாதுகாக்கும் தகப்பனே இறைவா, காலநிலை மாற்றங்களினால் நோயினாலும் துன்பங்களினாலும் இடர்படும் அனைவரையும் முன்பாதம் ஒப்படைக்கின்றோம். நீரே அவர்களோடு கூட இருந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி உமது நிழலிலே நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வரங்களை பொழிந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, இம்மாதம் ஏஎல் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உமது தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக பொழியவும் அவர்கள் படிக்கும் ஒவ்வொரு விடயங்களை மனதில் இருக்க அவர்களுக்கு வேண்டிய நல்ல நினைவாற்றலை கொடுத்து அவர்களின் முயற்சிக்கு ஏற்ப நல்ல பருவர்களை அடைய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தகப்பனே இறைவா, மண்ணில் வாழ்ந்து இறந்து உம்பாதம் வந்தடைந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் இவ்வளவில் வாழ்ந்து வாழ்ந்தபோதும் அறிந்தும் அறியாமலும் செய்த ஒவ்வொரு பாவங்களை மன்னித்து அவர்களை எமது வான்வீட்டில் சேர்த்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறுவடையோ மீதி வேலையாட்களோ குறைவு என மொழிந்த தகப்பனே, திரு அவையில் பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் பணி செய்ய தேவையான பணியாளர்களையும் எங்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்கள் இறை பயத்துடனும் நேர்மையுடனும் பணி செய்ய அருள் வரங்களை பொழிந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மையும் மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாய் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை உம்முடைய பாத்திரை சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக இன்றைய பள்ளியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற ஒவருடைய கருத்துக்களையும் இந்த பள்ளியிலே கலந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய மக்கள் ஒவருடைய தேவைகளை உம்முடைய பாத்திரை ஒப்படைக்கின்றோம். குறிப்பாக இந்த இயல் பரீட்சையிலே இந்த நாள்களை தோற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இனிமேலாக இந்த மாதத்திலே இறந்தவர்களை நினைவு கூறுகின்றோம். யாருமே நினையாத ஆன்மாக்களையும் உம்முடைய இரக்கம் அதிகமாக தேவைப்படுகின்ற ஆன்மாக்களையும் உம்முடைய சன்னிதானத்திலே நீர் இன்பற்றிருக்க செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். மன்றாடுங்கள்.
மது கையில் தீப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மான் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமெரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வழிப்படுத்தினார். ஆகவே வானதூரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரை தோறே குரலாய் சொல்வதாவது: விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே யோசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்றும கூலி எம்புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையுள்ள எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவிய நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலைஞராகிய அனுபவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு புறச் செய்தலும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் புனித ஜோசப்பாஸ், எங்களுடைய பாதுகாவலராகிய புனித அந்தோனியாறு, இவ்வுலகிலும் மக்வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உம்முடைய பெயர் துயதென போற்றப்படுக, உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய திருவிழா உலகில் நிறை வருவது போல மண்ணுலகிலும் நிறை வருக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவாய், புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகளச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒரு போதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெரு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடியற் புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும், போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும், வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும், சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்து நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் அது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும்
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்திருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, பாவத்தினாலும் அழகியினாலும் தொன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரந்து பேசுவோராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. Thank you.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.